ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்னென்னலாம் ஸ்பெஷல், அங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க, காலகாலமாக என்ன தொழில் செஞ்சுட்டு வராங்க, தஞ்சை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுடைய கமெண்ட் வந்து வீடியோவுக்கு ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவுக்கு சசி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை நான் பெஸ்ட் கமெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் சசி, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் வந்து வீடியோக்கு ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகணுமா, உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை, தஞ்சை அப்படின்னாலே பெரிய கோவில், இதாங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி தஞ்சைக்கு நிறைய சிறப்பு இருக்குது, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தஞ்சைன்னு ஏன் பேர் வந்துச்சு? தஞ்சை இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குளிர்ந்த வயல்கள் நிறைந்த பகுதி. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் முக்கிய தொழில் என்னென்னா விவசாயம்தான். தமிழ்நாட்டிலேயே தஞ்சையில் தான் அதிகளவு வந்து நெல் பயிர் செய்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு தஞ்சாவூரை சொல்கிறாங்க. அது மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. தஞ்சாவூர் வந்து 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு நகரமாக, அப்போது வந்து இந்த பகுதியை ரொம்ப நல்ல வளமையோடு ஆண்டு வந்த தனஞ்சய முத்தரையர், அவருடைய பெயர் கூட மருவி தஞ்சாவூர் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முற்காலத்தில் தஞ்சன் அப்படிங்கிற கூடிய ஒரு அரக்கன் வந்து மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்தாங்க. அவனை வந்து சிவபெருமான் வந்து வதம் செய்து மக்களை வந்து காப்பாற்றினாராம். தஞ்சனை வதம் செய்த இடம், அதனால கூட தஞ்சாவூர் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சிறப்பு நிலை நகராட்சியாக இருந்த தஞ்சாவூர் நகராட்சியம் 10 ஏப்ரல் 2014 அன்னைக்கு தான் தமிழ்நாட்டின் 12வது மாநகராட்சியாக அறிவித்தாங்க. புகழ்பெற்ற தமிழ் சோழ மன்னர்களான விசாலாய சோழன் முதல் முதலாம் ராஜராஜ சோழன் வரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த நகரம் தான் நம்ம தஞ்சாவூர். அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் திட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய கற்பகத்தின் மேலே வந்து ஒரு கல் இருக்கான். அந்த கல்லில் இருந்து 24 நிமிஷத்திற்கு ஒரு தடவை வந்து சிவலிங்கத்து மேலே ஒரு துளி வந்து தண்ணி விழுமா. இந்த கல் வந்து உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத அரிய வகையான ஒரு கல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ அழகாக வியக்கத்தக்க ஒன்றா இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போதே அவ்வளோ அழகாக நம்ப முடியாத ஒன்றா இருக்குது. அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்து அப்படின்னாலே எல்லோரும் பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி அழுத்து போயிருக்கும். இதையும் தாண்டி தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக முற்றிலும் போர் விமானங்களை கொண்ட புதிய விமானப்படைத்தளம் வந்து தமிழகத்திலே தஞ்சாவூரை தான் அமைச்சிருக்காங்க. இது தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூரில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லலாம். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, தஞ்சாவூரை பற்றி இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதை பற்றி அப்படின்னா, இசைக்கருவிகள், அதாவது வீணை, தம்புரா, வயலின், மிருதங்கம், தவில், அதுக்கப்புறம் கஞ்சிரா, இது போன்ற இசைக்கருவிகள்லாம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம தஞ்சாவூரில் தான். ஆமாம், வீணை, தம்புரா, வயலின் இது போன்ற இசைக்கருவிகள்லாம் அதிக அளவில் தயாரிக்கிற இடம் எது அப்படின்னா நம்ம தஞ்சாவூர். அடுத்து பொருளாதாரம். பொருளாதாரத்தை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். என்னதான் அப்படிங்க செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து பாரம்பரியமாக காலகாலமாக வந்துட்டு விவசாயத்தை வந்து தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. நான் ஏற்கனவே வந்து இங்கே நெல் பயிரிட்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உளுந்து, வாழை, தேங்காய், இஞ்சி, கேழ்வரகு, துவரை, பாசிப்பயிறு, கரும்பு, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், இது போன்ற பயிர்களையும் வந்து பயிர் செய்கிறாங்க. என்னதான் வந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னாலும் இது போல பயிர்களையும் வந்து அதிக அளவில் பயிர் செய்கிறாங்க. இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து பயிரிடுறதுனால தஞ்சாவூரை எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு பசுமையாக பச்சை நிறத்தில் அழகாக காணப்படுது. அதுக்கு நடுவில் ஓடக்கூடிய புனிதமான காவிரி ஆறு தஞ்சாவூரில் முதன்மை இடத்துல இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் பட்டு நெசவு செய்யக்கூடிய முக்கியமான நகரமாக தஞ்சாவூர் இருக்குது. அதாவது 1991ஆம் ஆண்டில் வந்துட்டு 200 பட்டு நெசவு அலகுகள் வந்து இருந்துச்சு. அதில் 80,000 பேருக்கு மேலே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூரை சுற்றி உள்ள கிராமங்களில் தயாரிக்கக்கூடிய புடவைகளை வந்து தஞ்சாவூர்லேயும்
அண்டை நகரங்களிலேயும் வந்துட்டு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பெரிய அளவிலான உற்பத்தியாளர்களிடமிருந்து வரக்கூடிய போட்டியினால உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சாலும் ஆனால் நெசவு செய்யக்கூடிய தொழில் வந்து என்றைக்குமே வந்துட்டு தஞ்சாவூரை விட்டு பிரியாது. அடுத்து தஞ்சாவூரில் என்னென்ன விழாக்கள்லாம் வந்து சிறப்பு, இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ விழாக்கள் வந்து கொண்டாடுவாங்க, எல்லாமே வந்து சிறப்பு மிக்க விழாக்களாக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் மட்டும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு விழா வந்து குடும்பத்தோடு போய், குடும்பத்தோடு எல்லாரும் போய் காவிரி தாயை வந்து வணங்குவாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அடுத்து ராஜராஜ சோழன் சதய விழா, திருவையாறு தியாகராஜன் ஆராதனை விழா, பெருவுடையார் கோவில் சித்திரை தேர் திருவிழா, கோடியம்மன் கோவில் காளியாட்ட திருவிழா, தஞ்சை ராஜ வீதிகளில் 24 கருட சேவை, இது போன்ற விழாக்கள்லாம் வந்து தஞ்சாவூரில் ரொம்பவும் சிறப்புமிக்க விழாக்களாக வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. கடைசியாக தஞ்சாவூருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் உலக அளவில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலக பாரம்பரிய சின்னமாகவும் உலக புகழ்பெற்றதாகவும் இருக்கக்கூடிய நம்ம தஞ்சை பெரிய கோவில், அடுத்து உலகத்திலேயே வந்து தமிழுக்குன்னு அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் நம்ம தஞ்சாவூரில் தான் இருக்குது, அடுத்து உலக புகழ்பெற்ற தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், உலக புகழ்பெற்ற புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் ஓவியங்கள் கலைத்தட்டுகள், அதிக அளவில் கோயில்கள் கொண்ட மாவட்டம் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த 4 மாநிலங்களையும் உள்ளடக்கிய தென்னிந்தியாவின் தலைமை மையமாக இருக்கு நம்ம தஞ்சாவூர். அடுத்து கடைசியாக சுற்றுலாத்தலத்தை பற்றி பார்க்கலாம். தஞ்சாவூரில் என்னென்ன சுற்றுலாத்தலம் இருக்குது அப்படின்னா, தர்பார் மண்டபம், சுவாமிமலை கோவில், உலக பாரம்பரிய சின்னமான தாராசுரம் கோவில், காந்தி பூங்கா, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எல்லாருக்குமே வந்து தஞ்சாவூர் அப்படின்னாலே ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் வந்து தஞ்சாவூரில் சிறப்புமிக்கதாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்டை பற்றின சிறப்புகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக. தேங்க்யூ.